ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லியோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கு. சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 40 நாள் இருந்தது நேத்தி, இன்றைக்கி 39 நாள் தான் இருக்குது. ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிங்க. நேத்தியே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மூணாக தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியலங்க. ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்ன்றது வந்ததுனால என்னால் சுத்தமாக முடியல. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வீடியோ தான். ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு பண்ணி விட்ருங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கு சப்ஸ்கிரைப் தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன். மறக்காம வந்து பார்த்தினா ரெண்டுத்தையும் பண்ணி விட்டுருங்க. தளபதிக்கான வீடியோ எல்லாமே வந்து பார்த்தினா இன்ஸ்டன்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு அப்டேட் கூட மிஸ் ஆகா கண்டிப்பாக மிஸ் ஆகாது. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் ஆகாது. சப்போஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு உங்கள் பிள்ளையாக நினச்சி அப்படியே ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. ஸோ அப்புறம் அந்த அப்டேட்டை மிஸ் பண்ணிட்டீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணிடுறேன். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வள வளன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி தியேட்டர்லேருந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தாங்க. ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்க்கான இன்ட்டு தான். ஸோ என்ன அப்டேட் இவங்க கொடுக்க போகிறாங்கன்னு தியேட்டர் சைட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓ, புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க. யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா 10K டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காசு நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து கொடுத்துருக்காங்க. அது தாண்டியே பார்த்துருப்பாங்க, நான் வெளில சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷோ நடக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஃபேன் ஷோ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. நியூஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரூமராக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 4:00 வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் போணுச்சு. ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டான் அப்படின்றனால அதை பேன் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஷோவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் ஷோ வந்து பார்த்திங்கன்னா வேணான்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லியோக்காக திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வச்சு 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறதா பிளான் பண்ணியிருக்காங்க. வச்சாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ சில ஊரில் நடக்கலாம், சில ஊரில் நடக்காமையும் போகலாம். ஏன்னா இந்த இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா சில ஊரில் பர்மிஷன் கூட கொடுக்காமல் போகலாம். ஸோ அதனால் பொறுத்திருந்து உங்கள் ஊரை பொறுத்து தான் இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்கும், டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னா 4:00 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கைதியில் எடுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதில்ல. ஸோ ஆல்ரெடி நடந்தது தான் இது. ஸோ ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் ஐ எம் த டேஞ்சர் அப்படின்ற மாதிரி. ஸோ லியோவில் ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆன மாரி இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா லியோவில் பேசின ஒரு டைலாக் அப்படின்ற மாரி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக பரவிட்டு இருந்துச்சு. இது விஜய் பேசின டைலாக்ப்பா அப்படின்ற மாரி. ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் கொடுத்து கேட்டதில்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபேன் சைட்லேருந்து ட்ரெண்ட் பண்ணிவிட்டு விஜய் பேசுனது கிடையாது, ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க, விஜய் பேசின மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ஒரு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா யூகேல பண்ணிருந்தாலும் தமிழ்நாட்டில் ரெக்கார்ட் லோடிங்னே சொல்லலாம், சம்பவம் லோடிங்னே சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யூகேலே 10K சேல் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஆயிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபுல்லாக சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தளபதி ஃபேனாக நான் பேசுகிறேன், பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகும்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் டிக்கெட் காலி ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஸோ எவ்வளோ சேல் ஆகும் அப்படின்றத நம்பர் அக்கௌண்ட்டில் நீங்களே சொல்லுங்கப்பா. ஓகே, பார்க்கலாம். ஸோ உங்கள் டிக்கெட் எதாவது ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் தியேட்டர் ஏதாவது நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் ஊர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க. ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதான் கேஸ் இந்த வீடியோவில் தான் பாபாய்.